உறங்கும் முன் ஊர் நிமிடம். ஆண்டவர் மீட்பெருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுடைய பணிகள் எல்லாம் முடித்து இப்பொழுது இந்த நாளை நிறைவு செய்திருக்கின்றீர்கள். இதற்கு முன்பாக என்னோடு சேர்ந்து திருமறையிலே ஒரு வசனத்தை தியானித்து இந்த நாளை நிறைவு செய்ய அன்புடன் அழைக்கின்றேன். பொதுவாக நம்முடைய உலகத்திலே வெளிப்பிரகாரமான தோற்றத்திற்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். வெளிப்பிரகாரமான தோற்றத்தை வைத்து ஒரு மனிதன் நல்லவர் கெட்டவர் என்று நாம் சொல்லுகின்றோம். வெளிப்பிரகாரமான தோற்றத்தை வைத்து அவர் அறிவு படைத்தவர், அவர் அறிவு இல்லாதவர் என்று சொல்லுகின்றோம். எனவே இன்றைக்கு உலகம் வெளிப்பிரகார தோற்றத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் கூட வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மிக அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வசனத்தை நாளே உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகின்றேன். அது யோவான் 7:24. யோவான் 7:24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இது ஒருவேளை ஒரு நீதிமன்றத்திலே சொல்லப்பட வேண்டிய, நீதிபதிகளுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரை. ஏனென்றால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் நீதி எவ்விதமாய் கிடக்கிறது. தோற்றத்தின்படி நீதி கிடைக்கிறது. இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய தேசம் போன்ற நாடுகளெல்லாம் கருப்பின மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்தியாவிலும் நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு திராவிட பாரம்பரியத்தில் வருகின்ற மக்கள் அதிகமாய் பாதிக்கப்படுகிறார்கள். தோற்றம் இன்றைக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு வெள்ளை கருப்பு என்று சொல்லி கருப்பின மக்களை துன்புறுத்துகின்ற நிலை, அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். வெள்ளை நிற மக்களுக்கு ஒரு நியாயமும் கருப்பின மக்களுக்கு ஒரு நியாயம் என்று சொல்லி அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே இன்னும் அந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக மக்கள் அதன் மூலமாய் பாதிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகின்றார்கள். அதே போல் மிக எளிமையான தோற்றம் உள்ள மக்களை பார்த்து நாம் மதிப்பதில்லை. எளிமையான தோற்றம் இருந்தால் அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், அவர்களிடத்தில் எந்த வலிமையும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை என்று நினைத்துக் கொள்கிறோம். தங்களையே பிடிதாக காட்டிக் கொள்பவர்கள், தங்களுடைய உடையின் மூலமாக தங்களை பிடிதாக காட்டிக் கொள்வர்கள், பணத்தின் மூலமாக உலக பிரகாரமான செல்வத்தின் மூலமாக பெரிதாக காட்சி கொள்வர்களை நாம் இன்றைக்கு மிகப்பெரிய மனிதர்கள் என்றும் நல்லவர்கள் என்றும் நாம் நினைக்கின்றோம். அன்று சொன்னார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள் என்றால் ஒரு பலவீனமான ஒரு சாதாரணமான மனிதன் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். யோசித்து பாருங்கள், அன்னை தெரேசாவுடைய தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றமாக இருந்தது? மிக எளிமையான ஒரு தோற்றம். காமராஜர் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருந்தார்? கக்கன் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருந்தார்? இன்றைக்கு நம்மிடத்தில் வாழ்ந்து வருகின்ற அநேக மக்கள் மிக எளிமையான தோற்றத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வலிமை உள்ளவர்கள், அவர்கள் சரித்திரங்களை படைத்தவர்கள், ஆடம்பரமாய் வெளிப்பிரகாரமாய் மிகப்பெரிய மக்களைப் போல் காட்டிக்கொண்டவர்களாம் அடையாளம் தெரியாமல் போய்விட்டார்கள். எனவே தோற்றத்தின்படி யாரையும் நீங்கள் தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். எனவே நியாயத்தையும் நீதியும் அறிந்து கொண்டு தீர்ப்பு செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு அநேகரை பாதிக்கும். எனவே இன்றைக்கு தலைமைத்துவத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நீங்கள் கொடுக்கின்ற தீர்ப்பை நீங்கள் நீதியின்படி செய்யுங்கள், தோற்றத்தின்படி செய்யாதுங்கள். அப்படிப்பட்ட அந்த நீதியை நாம் நிலைநாட்டுகின்ற பொழுது ஏழை எளிய மக்கள், தோற்றத்தில் எளிய மக்கள், தம்முடைய வாழ்விலே எளிமையை கடைபிடிக்கின்ற மக்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார்கள். எனவே நாம் எளிமையாய் வாழ்வோம், எளிமையாய் தோன்றுவோம், நல்ல காரியங்களில் பெரிய காரியங்களை செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.